வணக்கம் வணக்கம்ங்க. இது வந்து காலையில இப்ப மணி 10:30 ஆகுது. நான் இருக்கிற இடம் வந்து சென்னை திருவான்மையூர் காட்டன் ஹவுஸ் சிக்னல்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. மெயின் ரோட்ல நான் இறங்கி இப்ப காட்டுறேன். மெயின் ரோட்ல ஒரு ஒயின் ஷாப் டாஸ்மாக் இருக்கு. அந்த டாஸ்மாக் காலையில இருந்து ஓபன் ஆயிருக்கிறதா தான் நினைக்கிறேன். இப்ப நல்லா ஓபன் ஆயிருக்கு. எல்லாரும் உள்ள போய் மது வாங்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். நேரடியா அந்த காட்சியை பதிவு பண்றேன். ஏன்னா அரசாங்கம் கவனத்துல எடுத்துக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா எல்லா இடங்களிலேயுமே நீங்க கள்ளத்தனமாக 12 மணிக்கு திறக்க வேண்டிய டாஸ்மாக 10 மணிக்கு திறந்து டாஸ்மாக் நடத்திட்டு இருக்கீங்க. இதுல மிக மிக மோசமானது என்னன்னா, எதிரிலேயே காவல்துறை சேவை மையம் அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கு. அப்ப காவல்துறையோட உதவியோட தான் நீங்க இதை நடத்துறீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல. இருந்தாலும் மக்கள் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் பதிவிட விரும்புறேன். ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பாத்துங்க. இப்படி கள்ளத்தனமா வருமானம் ஈட்டிதான் நீங்க ஆட்சியை நடத்தணுங்கிற அவசியமே கிடையாது. இது மோசமான செயல். இதற்கு அரசு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கலாம், எடுக்க வைப்போம். ஏன்னா கலால்துறைக்கு போனாலும் ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கல. நம்ம இங்க உள்ள இன்ஸ்பெக்டர் சொன்னாலும் அவங்க நமக்கு எதிராக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்ப டாஸ்மாக்கு எதிராக செயல்படுறதுக்கு இங்க யாரையுமே விடாம ஒரு அடக்குமுறை நடந்துகிட்டு இருக்கு. இது நல்லா இல்ல. நான் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க. டாஸ்மாக் போர்டு எங்க இருக்கு? கடை போர்டு எங்க இருக்கு? கடை என்னென்ன? கடை என்னென்ன? கடை என்னென்னங்க? கடையோட நம்பர் என்ன? 898 திருவான்மையூர் தானே? 898 கடையின் போர்டே இல்ல. கவனத்தில் எடுத்துக்கிட்டு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நான் முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு தயாராக